வணக்கம் நண்பர்களே, ஹெர்புஹெல்ப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. என்ன சாப்பிட்டாலும் உடல் எடை அதிகரிக்கவே இல்லைன்னு கவலைப்படுற ஒரு சிலர் ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் எக்கு தப்பா வயசுக்கு மீறிய உடல் எடையை எப்படிடா குறைக்கிறதுன்னு அல்லாடிக்கிட்டு இருக்கிறவங்க இன்னொரு புறம். பலரும் நினைக்கிற மாதிரி உடல் எடையை குறைக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்லாம் கிடையவே கிடையாது. ஈஸியாக உடல் எடையை குறைச்சிடலாம். அதுலேயும் இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான இளைய தலைமுறையினர் அவஸ்தப்படுற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கிறதும் உடல் பருமன் தான். இதுக்கு முக்கியமான காரணம் நம்மளோட உடல் உழைப்பு குறைவான லைஃப் ஸ்டைலும் அப்புறம் உணவு பழக்கமும் தான். அதாவது இப்போ பலரும் விரும்பி சாப்பிட்றது நார்ச்சத்து குறைவான, உடலுக்கு தீங்கு விளைவிக்கிற பிட்சா, பர்கர், குக்கீஸை விரும்புகிறதால வயசுக்கு மீறின உடல் எடையால் அவஸ்தப்பட நேரிடுது. அதுபோல் சில டைமில் மரபணுக்கள் மற்றும் மருத்துவ சிகிச்சைகளாலேயும் உடல் எடை அதிகரிக்கலாம். அதாவது எப்போ நம்மளோட உடலில் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவு அதிகமாகுதோ அப்போ உடல் எடையும் ஆட்டோமேட்டிக்காக அளவுக்கு மீறினதாகிரும். இப்படி அதிகரித்த உடல் பருமனை குறைக்கிறதுக்காக பலரும் கடுமையான டயட் எக்ஸசைஸ்லாம் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அதோட ரிசல்ட் கண்டிப்பாக நம்ம நினச்ச மாதிரி இருக்கவே இருக்காது. ஸோ எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நம்மளோட மனசு திருப்தியாகிற மாதிரியான ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் உடல் எடையை குறைக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹோம் ரெமெடி எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி நாம் பார்க்கலாம். நிச்சயமாக உடல் எடையை எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக குறைக்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ முதல்ல இந்த ரெமெடி பண்ணுறதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆளி விதை 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், நல்ல ஜீரகம் 1 டீஸ்பூன். இந்த 3 பொருள் தான் நமக்கு தேவை. ஸோ இப்போ ஒரு க்ளீன் பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் ஆளி விதை போட்டுடலாம். உடல் எடையை குறைக்க இப்போ பல டாக்டர்ஸ் கூட ஆளி விதையை தான் ரெஃபர் பண்ணுறாங்க. ஆனால் ஆளி விதையை அப்படியே நம்ம எடுத்துக்கும் போது டைஜஸ்டிவ் ப்ராப்ளத்தை உண்டாக்கும். ஸோ அதை வறுத்து சுடுதண்ணியில் கலந்து குடிக்கலாம். இந்த ஆளி விதையில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இதை நம்ம தினமும் சாப்பிட்டு வரும் பொழுது அதிக பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை கனக்கச்சிதமாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். அதுபோல் இதில் லிக்னைன்ஸ் அப்படிங்கிற ஒரு வகையான ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்கிறதால அது டைரக்டாக செல்களோட செயல்பாட்டை அதிகரிக்க வச்சு உடலில் தேவையில்லாமல் தேங்கி இருக்கிற கெட்ட கொழுப்பை எரித்து உடல் எடையை குறைக்க வைக்கிறதோடு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்தையும் கொடுக்கும். அப்புறம் ஆளி விதையில் குறைஞ்ச அளவில் தான் கார்போஹைட்ரேட், மாவுச்சத்து, சுகர் இருக்குது. இதில் கலோரிஸ் அளவும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். நல்ல கொழுப்பான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் கூட இதில் இருக்குது. அது பசியை கண்ட்ரோல் பண்ணி வயிறு நரம்னா ஃபீல் கொடுக்கும். ஸோ அதனால் அடி வயிற்றில், தொடை, இடுப்பு, பிட்டம்னு ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்கிற எக்ஸ்ட்ரா சதையவும் கரைச்சி உடல் எடையை குறைக்க வைக்கும். அடுத்ததாக இதில் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்க்கலாம். சோம்புலையும் அதிக அளவில் நார்ச்சத்து நிரம்பியிருக்கு. அது உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்க வச்சு தேவையில்லாத கலோரிஸை எரிக்க வைக்கும். ஏன்னா வேகமாக கலோரிஸ் பர்னிங் ஆனால் தான் கெட்ட கொழுப்பெல்லாம் மெழுக கரைஞ்சி நம்மளோட உடலை விட்டு வெளியேறும். அப்புறம் உடலில் தேவையில்லாமல் சேர நச்சுக்களால் தான் உடலில் செரிமான உறுப்போட செயல்பாடும் தடைப்படும். அதுக்கு சோம்பு சாப்பிட்டு வரும்பொழுது உடலில் உள்ள நச்சுக்கள் நீங்கிறதோடு செரிமானமும் சிறப்பாகும். இதனால் உடலில் தேவையில்லாமல் சேர கொழுப்பையும் அவாய்ட் பண்ணலாம். அதோடு உடல் பருமனையும் கணிசமாக குறைக்கலாம் நண்பர்களே. அதுபோல் பசியுணர்வை கண்ட்ரோல் பண்ணி அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதையும் அவாய்ட் பண்ண வைக்கும். சோம்பு எப்போவுமே நம்மளை சுறுசுறுப்பாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிற பலரும் அடிக்கடி களைப்பை ஃபீல் பண்ணுவாங்க. அந்த களைப்பை போக்கி ரொம்ப நேரம் சுறுசுறுப்பாக வச்சிருக்க சோம்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோல் சில டைமில் சர்க்கரை கொழுப்பாக மாறி அடி வயிற்றில் செட்டிலாகிரும். ஸோ அளவுக்கு மீறிய சர்க்கரை உடலில் தங்குறத தடுக்கக்கூடிய ஆற்றலும் சோம்பில் இருக்குது. அடுத்து கடைசியாக இதில் ஜீரகம் சேர்க்கலாம். ஸோ ஜீரகத்தில் 3 வெரைட்டி இருக்குது. 1 குமின் சீட்னு சொல்லக்கூடிய சின்ன ஜீரகம், நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது. அடுத்து கருஞ்சீரகம். 3வது டைப் வந்து நல்ல ஜீரகம். இதை வந்து காஷ்மீர் ஜீரகம்னு கூட சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ஜீரகத்தை விட இந்த நல்ல ஜீரகத்தில் அதிக அளவில் ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் ஃபைபரும் இருக்குது. அது ரொம்ப சீக்கிரத்தில் உடல் பருமனை குறைக்க ஹெல்ப் பண்ணும். நல்ல ஜீரகம் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கிடைக்கலனா பரவாயில்ல, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஜீரகத்தையே 1 டீஸ்பூன் எடுத்துக்கலாம்.
ஜீரகம் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் சேரதை தடுத்து அதிகப்படியான கலோரிஸை பேர்ன் பண்ண வைக்கும். ஏன்னா இதில் உடலில் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவில் இருக்குது. ஸோ தினமும் நம்ம ஜீரகம் எடுத்துகிட்டு வரும்பொழுது கொழுப்புகளால் அதிகரித்த தொப்பையவும் உடல் பருமனையும் குறைக்கலாம். ஸோ இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆளி விதை, சோம்பு, ஜீரகம் இதை எல்லாத்தையுமே ஒரு ட்ரை கடாயில் போட்டு லைட்டாக ஒரு 10-20 seconds வறுத்தெடுத்துடலாம். கடாய் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ரொம்ப வறுக்க வேண்டாம், கரிஞ்சிருச்சுன்னா அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு முழுமையாக கிடைக்காம போயிடும். ஸோ லைட்டாக வறுத்துட்டு ஆற வச்சு ஒரு தண்ணி இல்லாத கிளீன் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் 15 days வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவையான 100% ஹோம்மேட் weightloss ரெமெடி ரெடி ஆகிருச்சு. இதை எப்படி எடுத்துக்கணும்னா, ஒரு டம்ளர் சுடுதண்ணி எடுத்துகிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பவுடரை 1 teaspoon போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் அது கூட 1 teaspoon தேன் சேர்த்து தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வரணும். அதாவது டீ காஃபியை அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த weightloss ட்ரிங்க் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து weightloss பண்ணுறதோடு சேர்த்து நம்மளோட உடலையும் சுறுசுறுப்பாக வச்சுருக்கும். ஸோ எந்த ஒரு டயட்டும் எக்ஸசைஸும் இல்லாமல் தன்னை போல் தானாகவே கொழுப்பெல்லாம் மெழுகாக கரைஞ்சி வெளியேறிடும். அதனால் பிட்டம், கை, தொடை, அடிவயிறுன்னு நம்மளோட ஃபுல் பாடியிலையும் இருக்கிற எக்ஸ்ட்ரா சதை பெற்று கரைஞ்சி கனக்கச்சிதமான ஃபிட்டான உடல் எடை கிடைக்கும். ஸோ இந்த ரெமெடியை தொடர்ந்து 7 நாள் எடுத்துகிட்டு வரும்பொழுது கணிசமாக 3 kilo வரைக்கும் உங்களுக்கு weightloss ஆகும். அப்புறம் தொடர்ந்து 21 நாளுக்கு குடிச்சிட்டு வந்தால் உங்களை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உடல் எடை செம சூப்பராக மாறியிருக்கும். ஸோ இந்த ரெமெடி 100% ரிசல்ட் தரக்கூடிய ப்ரூவ் பண்ணப்பட்ட ரெமெடி. அதனால் ஹெல்த்தி weightloss பண்ண நினைக்கிற நண்பர்கள் இந்த ரெமெடியை உடனே ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஏன்னா அவங்களும் இந்த உடல் பருமனால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த ரெமெடி உடனடி சொல்யூஷன் தரக்கூடியது. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கூட கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ணுங்கள் நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.